ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் அப்டேட்ஸ். இன்னைக்கு நாம காட்டுக்கு ராஜா சிங்கொண்டா அப்படின்னு ரொம்ப கம்பீரமா சொல்லப்படக்கூடிய அந்த சிங்கங்களே செதறி ஓடி சில்லற வாங்கின சம வித்தியாசமான ஃபன்னியான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லா ஃபன்னா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட இன்னொரு சேனலுக்கான லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட சப்போர்ட்டை அதுக்கும் தாங்க. The Kung Fu Giraffe. ஒட்டகச்சிவிங்க ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கும், ஈவன் உயரமான உயிரினம் அதுதான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒட்டகச்சிவிங்கிய ஒரு மூணு நாலு பெண் சிங்கங்கள் சுத்து போட்டுருச்சு. என்னன்னா மூக்குல ரத்தம் ஒண்ணும்லடா, சின்ன ஒரு ஃபைட் ஆகி போச்சுடா, ஒரு 30-40 பேர் சுத்திட்டாங்க, முடிவு திருப்பி திருப்பி திருப்பினா முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகச்சிவிங்க அதோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சம்பவம் முடிஞ்ச பிறகு சொல்லியிருக்கோம். அந்த சிங்கம் என்ன சொல்லியிருக்கோம், விட்டுக்கிட்டு நெஞ்சு மேலே மிதிக்கிறாடா, அந்த மிதி மூச்சு விட முடியலடா, முடியலடா முடியலையே அப்படின்னு புலம்பிருக்கும். இது அண்ணி உன்னையுமானே அடிச்சிருச்சு. ஆமாடா, அது இருக்குது அந்த அவசரத்துக்கு, அதுகிட்ட போய் வர நிலத்தா சும்மா விடுமா, எட்டிக்கிட்டு வாயிலே மிதி 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 தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நாலு சிங்கமும் கம்முன்னு போயிருக்கும். அனகோண்டா, அதை இங்க கொண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்பவே கொடூரமான ஒரு போட்டோ தான் இது. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமான சிங்கத்தை ஒரு அனகோண்டா போட்டு நெறி நெறி நெரிச்சு கொலையாக கொண்டுகிட்டு இருக்கும். அந்த சிங்கம் குயோமியோன்னு கத்திக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா அந்த போட்டோ மேல நிறைய கருத்துகள் இருக்கும், இது வந்துட்டு ஃபேக் அப்படி அப்படின்னு சொல்லி. பட் பாக்குறதுக்கு நம்ம காமெடி இருக்குல்ல, எத்தத்தண்டி சிங்கம் எத்தத்தண்டி அனகோண்டா கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன கத்து கத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ அது. பட் எனக்கு தெரிஞ்சு அனகோண்டா இந்த மாதிரி சிங்கத்தெல்லாம் பிடிக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா சிங்கம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு உயிரினம்ல, அதாவது மூமெண்ட்லயே இருக்கும், டக்குன்னு வந்துலாம் டவக்குன்னுலாம் அனகோண்டா வந்து பிடிக்குமா என்ன, பிடிக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னைக்காவது அது கொஞ்சம் டயர்டா தின்னுட்டு படுத்து கிடக்கையில இது வந்து அப்படியே ஒரு சுருட்டி சுருட்டி முழுங்கும். பட் அந்த சம்பவம் ரொம்ப ரேரான சம்பவம். Buffalo versus Lion. பொதுவா சிங்கங்கள் தான் எருமைகளை விட்டுக்கிட்டு வரட்டு வரட்டுன்னு வரட்டும், அதுங்க சும்மா தெரி தெரிஞ்சு தெரிச்சு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா சிங்கங்களுடைய பெரிய சைஸ் பிரதான இறைய இந்த எரும மாடுங்க தான். ஆனா இந்த சம்பவத்துல அன்னைக்கு என்னை தனியா போகையில நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு வாயிலையும் வாழ்லையும் கடிகடின்னு கடிச்சிங்கள, இருங்கட ஆளை கூட்டு வந்து உங்க வாயை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா எருமைகளை கூட்டிட்டு வந்து நாலு சிங்கத்தை சும்மா தலைதறிக்க ஓட விடுது பாருங்க இந்த எரும கூட்டமே. ஆகா, அந்த ஒருத்தன் அவன்தானா, என்னடா நம்மளை இப்படி விரட்டுறாங்க, ஓடுங்கடா ஓடுங்கடா செதறி ஓடுங்கடா, இவங்க வர்ற வேகத்தை பார்த்தா நம்மளை எப்படியும் விரட்டி பிடிச்சிடாங்க போலயே, வேகத்தை குறைக்காம ஓடுறா கீரி அப்படின்னு நாலு சிங்கமும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வெட்டுங்கடா வெட்டு வெட்டுன்னு வெட்டி அந்த பயல்கிட்ட கொண்டே வாயை தவிர மத்த எல்லாத்தையும் கொண்டே கொடுங்கடா அப்படின்னு கதறதுங்க. இது வந்து படைச்சில ஒரு முட்டை போடுதுங்க வந்து. என்னடா இது, சிங்கத்துக்கு ஏற்பட்ட சோதனை அப்படின்ற கணக்கா என்ன ஆடி வாங்குதுங்க அந்த சிங்கங்க. இதையெல்லாம் பார்த்தா சிங்கத்து மிளக மரியாதை பெரிய உங்களுக்கு எல்லாத்துக்கும். Lion versus Rhino. காண்டா மிருகங்கள் ரொம்ப கம்பீரமான பயங்கரமான ஒரு தோற்றத்தோடையும் பலத்தோடையும் வந்து இருக்குங்க. ஆனா அந்த காண்டா மிருகங்கள் சிங்கங்களை பார்த்து பல தடவை செதறி ஓடி இருக்கும், நீங்களும் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா ஒரு முறை நேஷனல் க்ரூகர் பார்க், அதாவது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற அந்த பார்க்ல ஒரு சிங்கம் ஒரு குட்டி காண்டா மிருகத்தை போட்டு தள்ளி வாவ் நைஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட ட்ரை பண்ணப்ப அதோட அம்மா பார்த்துருச்சு, ஏ என் புள்ள என்னடா பண்றீங்க அப்படின்னு திரு திரு திருன்னு ஓடி வந்து பட்டாக்சில ஒரு குத்த போடுச்சு. அதுக்கப்புறம் இது போய் இன்னொருத்தனை கூட கூட்டு வந்து மேற்கொண்டு கடியை போட்டு அது குட்டியை திருடியே ஆகணும் அப்படின்னு முடியல வெறிகொண்டு சுத்திக்கிட்டு இருந்துச்சா. பட் அந்த அம்மா காண்டா மிருகம் விடுற மாதிரியே தெரியல, இங்க வந்தீங்க அங்கனைக்கு அங்கனை பொத்த போட்டு விட்டுருவேன் என்னோட கொம்ப வச்சு அப்படின்னு சொல்லி விட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்துருச்சு. அதுகளும் என்னடா இந்த குத்து குத்துறா, எந்த ஒரு காரியா இருப்பா, லேசா இப்படி வந்து சின்ன கறியை தின்னுட்டு போயிடலான்னு பார்த்தா என்ன அடி அடிக்கிறாங்க, இனிமேல் இந்த காண்டா மிருக பயல்கள்ட்ட உரண்டு இருக்க கூடாதா சாமி அப்படின்னு அங்கிருந்து நைஸா போயிருச்சுங்க அந்த சிங்கங்க. Lion versus Pregnant Rhino. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி போட்ட ரைனோ அதோட குட்டியை காப்பாத்துறதுக்காக எப்படி வந்து சிங்கங்களை விரட்டு விரட்டுன்னு விரட்டுச்சுன்னு பார்த்தோம். ஆனா இந்த சமயம் ஒரு பிரெக்னண்டா இருக்கிற ரைனோ ஒரு சஃபாரி பார்க்ல அதுவும் சகதிக்குள்ள மாட்டிச்சு. அது ஒரு பிரிட்டிஷ் டூரிஸ்ட் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. அது சகதிக்குள்ள மாட்ட நேரமா பார்த்து மூணு சிங்கங்க, வணக்கம் மாப்பிள சேர்த்துக்குள்ள மாட்டிக்கிட்டியா, இரு இரு மத்தியானத்துக்கு தந்தூரி சிக்கன் இல்ல இல்ல தந்தூரி ரைனோ பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்து போட்டுருச்சுங்க. ஆகா, இந்த பரதேசி பயலுக்கு எந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்களே, நம்மளால மேலேயே வர முடியல, இவங்க பாட்டு கழுத்தா மாட்டிலே கடிச்சு சோழியகிலே முடிச்சிட போறாங்க, செவலை தாவுடா தாவு அப்படின்னு அது அப்படியே மூச்சை போட்டு முண்டு முண்டு முண்டி வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுதான் போதும், விட்டுக்கிட்டு விரட்டு விரட்டு விரட்டுது. இவ்வளவு நேரம் சுத்தி கெக்கப்புக்கு கெக்கப்புக்கு இழுச்சுக்கிட்டு இருந்த சிங்கங்க, எம்மா நான் உன்னை கடிக்க வரலமா, அந்த காட்டுக்கு ராஜாவே கிடையாதுமா, என்னை விட்டுடுமா, அதெல்லாம் அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு அப்படின்னு செதறி ஓடுது பாருங்க மூணு சிங்கங்களும். ஒரு வழியா அந்த பிரெக்னண்டான ரைனோ எஸ்கேப் ஆயிருச்சு. அது எஸ்கேப் ஆச்சா இல்ல இதுங்க எஸ்கேப் ஆச்சான்னு தெரியல, அந்த அளவுக்கு விட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி விட்டுருச்சு.
லயன் வர்சஸ் ஹைனாஸ். ஆக்சுவலா இந்த லயனுக்கும் ஹைனாஸுக்கும் என்ன பூர்வ ஜென்ம பகையே தெரியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டும் புடிச்சுக்கிட்டும் உருண்டுகிட்டும் பரண்டுகிட்டே கிடக்குங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா பிபிசி எர்த் வந்து ஒரு லயனோட அந்த வரலாறு வந்து அப்படி வீடியோவா எடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல ரெட் அப்படின்ற ஒரு இளம் சிங்க குட்டி, அதை குட்டி மாதிரி நம்ம பார்க்க முடியாது, பெருசு மாதிரி தான் இருக்கும். சோ அது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா இருக்கிற, அதாவது ஒரு ஹைனா பேக்குக்கு மத்தியில போய் மாட்டிக்கிச்சு. ஆகா, ஒருத்தன் வாழை கடிக்கிறான், ஒருத்தன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல கழுத்தை கடிக்க வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு அது சுத்தி முத்தி அலருது. ஐயோ நடா, கம்பீரமா இருந்த என்ன இப்படி காமெடி ஆக்கிட்டீங்களா, இப்ப உங்கள்ட்ட எப்படா தப்பிக்கிறது, அது ஒரு பக்கம் இங்கிட்டு அடிக்க போனா இங்கிட்டு கடிக்க வருதுங்க, சுத்தி வளைச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த சினாரியோ பாக்குறதுக்கு லயன் கிங் படத்துல அந்த குட்டி போய் மாட்டிங்கல்ல அந்த மாதிரி இது மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் பிஜிஎம் அப்படின்னு இன்னொரு சிங்கம் ஓடி வச்சு காப்பாத்துறதுக்கு அந்த உடனே இதுங்களாம் தெரிச்சு ஓடி வச்சுங்க. இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிச்சு பயந்துருச்சு பட் தப்பிச்சிருச்சு சிங்கம், அடிபடல மிதிபடல. சீரியஸ்லி அந்த சீன் செமையா இருக்கும், லயன் கிங் நீங்க பாத்துருக்கீங்களா, பயங்கரமா இருக்கும். அதுவும் அந்த அப்பா சிங்கத்தை வந்து போட்டு தள்ளியுள்ள வில்ல சிங்கம், அப்ப வந்துட்டு அந்த படத்துல ஒரிஜினலா வரக்கூடிய சவுண்ட் கூட அந்த அளவுக்கு ஃபீலிங்கா இருக்காது. ஆனா பிகில் படத்துல வரும்ல காலமே காலமே பாட்டு, அதை வந்துட்டு போட்டு சில பேர் எடிட் பண்ணியிருப்பாங்க, அதை பாக்குறப்ப கண்ணை அப்படியே கலங்கிரும். அதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு மேல இருக்கும் எடிட்டிங், அதே மாதிரி தான் இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். அதுல ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டா அப்படியே பொருந்தும், அந்த சீன் ஒன்று நடக்க நடக்க கரெக்டா அந்த பேக்ரவுண்ட்ல அந்த பாட்டு ஓட ஓட லிரிக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். அப்பா அப்படின்னு கத்துறது எல்லாமே அவ்வளோ மேட்சிங்கா இருக்கும், பயங்கரமா வந்து ஃபீல் ஆகும். ஸோ கரெக்டா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்து வைக்கிறேன், பாருங்க. பேபி ஜீப்ரா வர்சஸ் ஃபீமேல் லயன். ஜீப்ராஸும் லயனோட ஒரு முக்கியமான இறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுங்களும் ஒரு தாவர உண்ணி, அதுங்கள்ட்டையும் கடிக்கிறதுக்கோ எதுக்கும் பெருசாக ஒரு மெக்கானிசம்லேருந்து கிடையாது. அதனால ரொம்ப ஈஸியாக சிங்கங்கள் ஜீப்ராக்களை விரட்டி விரட்டி போட்டு தள்ளி ஓ எம்மி அப்படின்னு வந்து சாப்பிடுங்க. பட் இந்த தடவை ஒரு குட்டி ஜீப்ரா, அதாவது அது மெச்சூர்டு கூட ஆகலை, ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, அதை வந்து ஒரு பெண் சிங்கம் விரட்டி விரட்டி விரட்டிக்கிட்டு போகுது. எப்படியாவது இதுக்கிட்ட தப்பிச்சிடணுடா ஐயால அப்படின்னு சொல்லி பின்னங்கால் பெடலில் பட அந்த வரிக்கையை தூக்கிட்டு உங்கள்கிட்ட ஓடி வருவேன் அப்படின்ற மாதிரி பின்னங்கால் மாதிரி நீ தரையில ராஜானா அந்த முதல பீசுங்கெல்லாம் தண்ணிக்குள்ள ராஜாலே உள்ள போன நம்மள பிரிவினு பிரிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிங்கமும் தண்ணிக்குள்ள போய் முதலாளிட்டு எல்லாம் உரண்டெடுக்காது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கரையை எப்படியா கடக்கணும்ல, தண்ணிக்குள்ளதான் போயாகணும், வாப்போம் அப்படின்னு ரெண்டு சிங்கம் உள்ள போயிருக்குது. உள்ள போன ஒரு பெரிய சைஸ் முதல்ல, அதுல ஒரு சிங்கத்தை காலி பண்ணாலும் காலி பண்ணிருக்கும் போல உள்ள போனது வெளியே வரவே இல்லை. இந்த சம்பவம் இப்படி இருக்குது. இன்னொரு சம்பவம், தரப்பக்கமா வந்த முதலைய பார்த்து மூணு நாலு பெண் சிங்கங்கள் சுத்தி வளர்ச்சி, ஆகா ஒரு பெரிய சைஸ் வள்ளி ஒன்று துரிஞ்சிக்கிட்டு இருக்கா, இதை போட்டு தோதவும் துவச்சி சிக்கன் மாதிரி ருசிச்சு சாப்பிடலாமடா அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துருக்குங்க. அது உருற மாதிரி தெரியல, அதோட பெரிய சைஸ் வாயை வச்சு சும்மா சிங்கத்தை பூரா கடிக்கடினு கடி கடிக்க வந்திருக்குது. அதுங்களும் நினைச்சிருக்கோம் நம்ம கால் இத்தனோண்டா இருக்குது, இது வாய் எத்த தண்ணியா இருக்கு பாரு, ஒரு கடி கடிச்சா பல்லு குத்துற குச்சி மாதிரிலாம் கால் ஒடிஞ்சு போயிரும் அப்படின்னு அதுங்களும் சுத்தி சுத்தி வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சிங்கங்கள் காட்டுக்கு ராஜா அப்படின்ற சிங்கங்களே சதறி ஒன்ன பல சிறப்பான சம்பவங்களை பார்த்துருப்போம். இது வந்து சிங்கங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது, பாக்குறதே கொஞ்சம் ஃபன்னியா இருக்குல்ல. யானைக்கும் மனுஷருக்கும்ன்ற மாதிரி சிங்கத்துக்கும் சிக்கமாகவும், சிக்கோன்னு என்னது சென்னை பாஷையில் நிறைய பேர் சொல்றாங்க நம்மளும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான அழுத்துங்க.